பைத்தியாரம் எப்படி போயிட்டு இருக்கானு. ஹாய், ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு வந்து இந்த உடுமலைப்பேட்டை கிட்ட ஒரு ஹில்ஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்னான். அங்கே தான் போயிட்டுருக்கு. நீங்கள் நம்ம பில்லன் ரைடாக தாங்க போக போகிறோம். ஏன்னா ரொம்ப நாளாக பில்லன் ரைடு பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். சரி, இன்றைக்கி அதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. இந்த வண்டியில் தான் நம்ம போக போகிறோம். எக்ஸ்பல்ஸ் 4V போகிறோம், ஃபன் பண்ணுறோம். எங்கடா போக போகிறோம்? செஞ்சேரி மலை. ஆ, செஞ்சேரி மலைங்க. ரைட்டா, இந்த உடுமலைப்பேட்டை போனால் லாங்குன்னு சொல்லிட்டு இங்கே ஷார்ட் கட்டுங்களாம்மா. வண்டிப்பூர் வழியில் போனால் ஷார்ட் கட்டு. ஏன்டா, எவ்வளோ கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் வரும் உடுமலைப்பேட்டைக்கும் இதுக்கும், இப்படி போகிறதுக்கும் இப்படி போகிறதுக்கும்? ஏன்னா 10 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குமா டிஃப்ரெண்ட்டு? அதாங்க, 10 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குமாம்மா. எக்ஸ்பல்ஸ் ஆஃப் ரோடுக்கு அல்டிமேட்டுங்க. இப்போ போனோம்ல காந்தலூர், வேற லெவல் ஆஃப் ரோடுன்னே சொல்லுவேன். எக்ஸ்பல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தா தட்டி கிளப்பிட்டு போயிருக்கலாம் நம்ம முன்னாடி. ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி போனவங்க எக்ஸ்பல்ஸில் தான் போனோம். சல்லு சல்லுன்னு காத்தா கரெக்டாக தான் இருக்குது எனக்கு. போகிறோம், ஃபன் பண்ணுறோங்க, வேறு லெவல் பண்ணுறோம். நம்மளும் வீட்டில் வெட்டியாக தானே இருக்கிறோம். சரி, இவன் போகிறேன்னு சொல்லி சொன்னான். இப்போ வரையான்னு கேட்டானா? சரி, நம்மளும் வீட்டில் வெட்டியாக தான் இருக்கேன், போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. ஆமாம், எத்தனை நாள் வீட்டிலே உட்காந்து பப்ஜி விளையாண்டுருக்கு. வேலை ஒன்று நல்லா வேலை கிடைக்க மாட்டேங்குதுங்க, டென்ஷன் ஆகுது. கிடச்சிருச்சுன்னா வச்சுக்கோங்க, இப்போ வேறு லெவலில் இருக்கும். நல்ல சேலரி கிடைச்சா கூட போதும், அப்படியே லடாக்குக்கு சேவிங்ஸ் எடுத்து வச்சோம்னா லடாக் ஜம்முன்னு கிளம்பிடலாம். பாப்பம் பட்டி பிரிவு இந்த இதுக்கு செக் போஸ்ட் கிட்ட வந்தாச்சுங்க. பைபாஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும்னு சொல்லி சொல்கிறான். வந்தீங்க, வேறு லெவல் வைப்பாக இருக்குது. 6 மணிக்கு கம்புறதாங்க பிளானு. நம்மால் வந்து சொதப்பிட்டான். நானே வந்து 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். நான் அவன் கூப்பிட மாட்டானோ நினச்சிட்டு நான் தூங்கிட்டேன். அப்புறம் 6 மணிக்கு எந்திரிச்சுட்டு நான் 7 மணிக்கு வந்துடுறேன், ரெடியாகிறா அப்படின்னு சொல்லி சொன்னான். டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேங்க. இதான் புது விதமாக ஷார்ட்கட்டாக இருக்குது. இது வரைக்கும் நான் இங்கே போனதில்லை, இந்த செஞ்சேரி மலைக்கு போனதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம். இவன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒரு லேக் எடுத்தானம்மாங்க, அது வந்து டெலிட் ஆகிருச்சாம்மா. ஸோ அதனால் வந்து மறுபடியும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். சரி, நமக்கு அப்படியே ஒரு சும்மா வெட்டியாக இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு விலாக ஆகுங்கள. நான் பில்லனா பண்ணலாம்னு நினச்சேன். இவ்வளோ அவன் நைட் ஷூட் போயிட்டு வந்தானா, அதனால தான் வந்து நீ ஓட்டுறான்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டான். சரி, நம்மளும் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, வரம்ப ஓட்டிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஷேர்றான்னு சொல்லி சொல்லிட்டேன். ஆ, அதான் ரைட்டா? நேராக தானே போனோம். அதான் நேராக தான் போகணும். நேராக போனால் தான் பாப் பண்ணி பெரு. இங்கே நான் அங்கே அந்த ஹோண்டா ஷோரூமில் ஒர்க் பண்ணிருக்கும் போது இந்த வழியில் வந்ததுங்க. காரணம்பேட்டைக்கு இந்த பாப்பம்பட்டி பிரிவு அங்கெல்லாம் வந்திருக்குது. இப்போ தான் வரேன். இங்கே வந்தாலே எனக்கு அதுதான் நான் வருது. காலேஜ் டைமு டிஃப்ரெண்ட்டான ரூட்டாக இருக்கும் போல இருக்கு. பரவாயில்ல. ஐயோ, நேற்றுலாம் சரியான வெயிலுங்க. அதுக்கு இன்றைக்கி எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன் நான். சரியான வெயில், வெளியிலே வர முடியல. அப்பா கொளுத்தி எடுத்துருச்சு. சீக்கிரம் அலெக்ஸாவை ஒரு வேறு லெவல் பெரிய ரைடுக்கு எடுத்துகிட்டு போகணுங்க. கொஞ்சம் வண்டியெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கு. கிராஸ் கார் தான் போடலான் இருக்கேன். ஏன்னா போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சேஃப்டி. ஏன் பாருங்க, காந்தலூரில் கீழே விழுந்தேன். நல்ல வேலைங்க,
அழகா நான் வண்டி உடஞ்சிருந்தா நினைச்சேன் அந்த டேங்க், ஆனா உடையில. ஏய் ஹெல்மெட் போட்டுக்கடா, கம்ஃபர்டபுளா டே, உயிருடா உயிர் போச்சுன்னா அவ்வளவுதான். ஓ இடிக்குதுன்னு சொல்றியா? ஏண்டா அப்ப நாங்களே ஹெல்மெட் போட்டுதான் வண்டி ஓட்டுறோம். எங்க கிளப்பு கூட போகும்போதெல்லாம் ரெண்டு பேரும் ஹெல்மெட் போட்டாதான் அலோடு. அதுதான் எங்க கிளப்புங்கிறது பிபிஐ. ஆ அந்த ரூட்ல அப்படியா? ஏய் வேற லெவல்ரா, நம்ம மட்டும் தான் போவோமா? ஆமா அன்னைக்கு நீ வீடியோ போட்டிருந்தால நீ மட்டும் தான் போன மாதிரி தெரிஞ்சு. ஏய் சூப்பரா இருக்கு மூளை இருக்குடா. ஆ வேற லெவல் பண்ணலாம். நான் பாருங்க இங்க வந்திருக்க பாப் மண்டி பிரிவு ஹோண்டா ஷோரூம். இந்த ஹோண்டா ஷோரூம் சொன்னாலே வந்து டென்ஷன் ஆகுது. ஆ ஓ ரைட்டு, இந்த வழியா? இது ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்களே, இங்கே வந்திருக்கனே. ஓ இந்த டிராஃபிக் அப்பா சாமி, இது வேற கொஞ்சம் நமக்கு எக்ஸ்பல்ஸ் ரொம்ப ஹைட்டாக இருக்கா? சரியா கண்ட்ரோலிங் கிடைக்க மாட்டேது. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ திரும்பலாமா? ஓகே டான். இங்க ஏதோ ஒரு காலேஜ் இருக்குல்ல, என்ன காலேஜ் அது? ஓ கருணாநிதி காலேஜ் இங்கே தான் இருக்கு. கருணாநிதி காலேஜ் இங்கே தாங்க இருக்கு. ஏ நான் வந்திருக்கேன்டா ஒரு தடவை, நான் ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது வெயிட் லிஃப்டிங் போட்டிக்கு இங்கே வந்திருக்கேன். ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன்டா நான். டியோ புள்ளிங்க போகிறாம இருங்க, டியோ புள்ளிங்க என்னம்மா கார்னரிங் பண்றான் பாருங்க. கேரளால இந்த மாதிரி தாங்க ஒருத்தன் பெண்ணில் கார்னரிங் பண்ணி விழுந்து கையங்கால உடச்சான், வண்டி சுத்தமா போச்சு. அந்த வீடியோ பார்த்துருந்தேன். கருணாநிதி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜி. எப்போ வந்தது இந்த இடத்துக்கு? ஏய் இந்த பள்ளபாளையம் அதான் பார்த்தேன், வந்திருக்கேன்டா இங்கே ஆல்ரெடி. பள்ளபாளையம், பள்ளபாளையத்துலேருந்து ரைட் எடுத்துட்டோங்க. இந்த ரூட் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன், இதோட லொக்கேஷனும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இனிமேல் நம்மளுக்கு வர்ற வீடியோ எல்லாமே தரமாக இருக்கும். இந்த ரூட் வழியில் வந்ததில் நானே அந்த பள்ளபாளையத்துலேருந்து அப்படியே உள்ளார அந்த சந்தை வரைக்கும் போயிருக்கேன். அந்த பள்ளபாளைய சந்தை வரைக்கும் போயிருக்கேன். இது எந்த கட்டு அப்படின்னு சொல்லி தெரியல. பீடபள்ளி பிரிவு, பீடம்பள்ளி பிரிவு, வாயிலே நுழைய மாட்டேது. சின்ன மலை தாங்க இது, ரொம்ப அந்த அளவுக்கு நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குற அளவுக்கு இருக்காது. ரொம்ப சின்ன மலை தான், டேப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னான். இவன் அன்றைக்கி ஒரு தடவை ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான், எந்த அளவுக்கு டேப்பர்னு சொல்லி தெரில. எக்ஸ்பல்ஸாக அதெல்லாம் எவ்வளோ இதாக இருந்தாலும் அழுத்திட்டு போயிடலாம், ஆஃப் ரோடு இருந்தாலும் என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே சென்ட் போட்டு விற்கிறாங்க இடம். இந்த சைடு எல்லாமே இடம் தான், ரெண்டு சைடுமே இடம் தான். ரைட்டாக ஒரு பிரேக் ஒன்று எடுத்தாங்க. இங்கிருந்து செஞ்சேரி மலை 22 கிலோமீட்டர். வேணா நம்ம ஃப்ரெண்டு கௌதம் இப்போ வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், இவனை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இவனோட ஐடியை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இவனையும் வந்து சப்போர்ட் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மேலே போயிட்டுருக்கேன், ஒர்க்காக இருக்க போது அது எக்ஸ்பல்ஸில் நம்ம ரைடு இன்றைக்கி. அது வந்து ஒரு பில்லன் ரைடாக போக போகிறோம். ஏன்னா பில்லன் ரைடராக போனால் இன்னும் நம்ம நிறையா பார்க்கலாம், ஏன்னா பைக் ஓட்டும் போது அவ்வளோ எதுவும் நம்மளால் பார்க்க முடியாது. இதே பில்லன் ரைடராக போனால் எல்லாம் சுற்றி இருக்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு. வாங்க என் கூட வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே விண்டு மின்னலாம் அதிகமாக இருக்கும் போல இருக்குது. அங்கே இருக்கு தெரியுதுங்களா அந்த இடத்துல? உடுமலைப்பேட்டையில் இன்னும் அதிகமாக இருக்கும். அங்கே இருங்க விண்டு மில்லு பாப்போம். பட் எங்கே விண்டு மில் பக்கத்துலையா? அப்போ நீ எங்கே போகணும்னா உடுமலைப்பேட்டை தான் போகணும், பக்கத்துலேயே பார்க்கலாம். போகிற வழியே பக்கமாக இருக்குமா?
வாருங்க எவ்வளோ பக்கமாக தெரியுதுன்னு. சரி இன்னும் பக்கமாக போய் பார்க்கலாம். அங்கே வாருங்க இனிமே கொஞ்சம் நல்லா பக்கமாக தெரியுது. ஐயோ வெயில் வேற வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ஜாக் வேற போட்டிருக்கோம். நல்ல வேலைங்க தர்மலையர் கழட்டி வச்சவன் இனி நான் போடவே இல்லை. உள்ள கிராமம் தான். ஹலோ மக்களே, கிளம்பிட்டோம். பில்லன் டைட்டா போற போறோம். நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். ஃபன் பண்றோம் பாருங்க, எவ்வளவு பக்கமா தெரியுது பாருங்க. ஓ இங்க பாருங்க, நம்ம எவ்வளவு ஸ்லோவா ஓட்டிட்டு வந்தோம். ஆனா தலைவர் போறது 80ல தான். ஆமா நம்ம பைக்கினா நம்ம கண்ட்ரோல் கிடைக்கும். ஐயோ பயமா இருக்குதுங்க. பார்த்து பார்த்து ஸ்லோவா போ. அங்க பாருங்க ரோட்டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க, ஒரு வேற லெவல் வைப்பா இருக்கு. என்ன கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா இனிமே வந்து பயங்கரமா இருந்திருக்கும். சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பாத்திரலாமே. எல்லா வேறையும் நம்ம நினைக்கிற மாதிரி கிளைமேட் இருந்துட்டா அப்புறம் போர் அடிக்காதா? வாங்க கொஞ்சம் புதுசா என்ஜாய் பண்ணுவோம். இடையார் பாளையம் சின்ன குயிலி பெரிய குயிலி பணப்பட்டு நல்ல கிராமம் தாங்க. இங்கிருந்து இவ்வளோ ஷார்ட் கட் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. உங்களுக்கு இந்த ஷார்ட் கட்டை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். உங்களுக்கு எல்லாமே தெளிவாக நான் காமிக்கிறேன். கோல்டு வேற பிடிச்சிருச்சுங்க. நேற்று ஹைதராபாத் பிரியாணியில் சரியான கட்டு கட்டியாச்சுங்க. நான் இப்போ வந்து என்னோட ரைடிங் மோட்டோ விலாகும், அப்புறம் வந்து மோட்டோ விலாகு, அப்புறம் வந்து நிறையா ஃபுட் விளாகும் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஒன்று மட்டும் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ரீச் ஆக மாட்டோம். அதனால் வந்து எல்லாமே பண்ணலாம். யார் என்ன சொன்னால் என்ன, நம்மளோட பேஷன் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுவேன். அதனால தான் நான் வந்து அதையெல்லாம் விடுறதே இல்லை. ஃபுட் விளாகும் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த ஃபுட் விளாகில் தாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வராங்க. ஒரு ஃபேமிலியாக எனக்கு க்ரியேட் ஆகிற மாதிரி தெரியுது. அதனால் வந்து நான் ஃபுட் விளாகும் விட மாட்டேன், ரைடிங்கும் போடுவேன். நான் டெய்லி ஒரு வீடியோ வந்து சார்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துருங்க. அப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து பெரிய வீடியோ, சண்டே ஆனால் பெரிய வீடியோ எப்படியாவது கொடுக்க பார்க்குறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு நிறையா ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிப்பேன். இங்கே பாருங்கள் பனைமரம் தானே, இது பனைமரம் தான்றா, பனைமரம் தானே அதெல்லாம். வரும்போது தாங்க இந்த இடத்த பார்த்தேன், வேற லெவலில் இருக்குங்க இந்த இடம். நீங்களும் பாருங்க, அங்கே பாருங்க பில்டும் இல்லை, அழகாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி வில்லேஜ் லைஃபை தாங்க நம்ம என்ஜாய் பண்ணணும். நார்மல் நம்ம சிட்டி லைஃபை விட இந்த மாதிரி வில்லேஜ் லைஃப் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அந்த விண்டு மில் பார்த்தாலே ஒரே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா உடுமலைப்பேட்டையில் வந்து அவ்வளோ நிறையா இருக்கும், இங்கேயும் சூப்பராக இருக்கும். அதனால அந்த ஸ்பாட்டு நல்லா இருந்துச்சு, அப்படியே இங்கே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க எடுத்தேன். உங்களுக்கு யார் யாருக்கு விண்டுமில் பிடிக்குமோ நம்ம கமெண்ட் பண்ணுங்க. அதாங்க பக்கத்தில் வந்துட்டோம். நம்மளுக்கு கார்னரிங் அல்டிமேட்டாக பண்ணுறான். அதான் அங்கே ஒரு இடத்துல நின்றுருந்தோங்க அந்த வயலுக்கிட்ட, என்னை ஏரியாமல் அப்படியே உட்காந்துட்டேன் கொஞ்ச நேரம். அது உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி வில்லேஜ் லைஃப்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நார்மல் இந்த மாதிரி லைஃபை விட அந்த வில்லேஜ் லைஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய வீடெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய வீடெல்லாம் கட்டாமல் ஒரு வயலுக்குள்ளே வந்து சென்டரில் அந்த இடம் ஃபுல்லாக நம்மளாக தான் இருக்கணும், நம்மளோட தான் இருக்கணும். சென்டரில் நம்ம வீடு, ஒரு சின்னதாக ஒரு ஓட்டு வீடு, அதுவே போதும். ஓ செஞ்சேரி மலை கோவில் 13 கிலோமீட்டர். நார்மலாக ரோடு இந்த மாதிரி தான் இருக்குமாங்க, ஹில் ஸ்டேஷன் மாதிரி இல்லை, ஒரு
மேல ஒரு செங்குத்தா ஏறுங்களாமா, திரும்பணும் ரெண்டு லெஃப்ட் ரைடு திரும்பினோடனே கோவிலாமா. இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சரி, நம்மளுக்கும் ஃபர்ஸ்ட் டைம், நம்மளும் ஃபர்ஸ்ட் டைம் போறோங்களா, அதான் நம்மளும் அப்படியே ஒரு வீடியோ ஒன்று எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க எடுக்கிறேன். வேற லெவலில் இருக்கும், உங்களுக்கு ஃபுட்டேஜஸ் எல்லாம் பாருங்க. ரெண்டு பக்கம் ரோடு பாருங்க, வேற லெவலில் இருக்குது. ஐயர் ராஜன் நம்பருங்க, ஆடு மேய்ச்சிட்டு போறாரு. கிணத்துக்கடவு இங்கிருந்து 18 கிலோமீட்டர் தாங்க கிணத்துக்கடவு. செஞ்சேரி மலை 7 கிலோமீட்டர். ஃபுல்லாகவே கிராம வழி தாங்க, ஹில் ஸ்டேஷனாக இல்லாமல் கிராம வழி வேற லெவலில் இருக்கு. ஆ, அதனால பெருசு இருக்கலையே, அதான் பெருசு. ஓ, இங்கே உடுமலைப்பேட்டை. ஓ, இந்த வழியில் உடுமலை போன போல் இருக்குங்க, 34 கிலோமீட்டரு. இந்த மாதிரி நான் இருக்கேன் வழியில், செஞ்சேரி மலை 4 கிலோமீட்டருங்க. 4 கிலோமீட்டர் வேறும் லாக் பண்ணிட்டு வராரு. ஒரு காலத்தில் நானும் வாய்ஸ் அவுடால் தாங்க விட்டுட்டுருந்தேன், இவன மாதிரி தான் நானும். ஆனால் மீடியம் மூடு வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, என்னங்க அந்த அந்த வின் நாய்ஸ் மட்டும் வருது பட்டுப்பட்டு பட்டுப்பட்டுன்னு, அதை மட்டும் எப்படியே ரெடி பண்ணிட்டு போதுங்க. இனிமேல் கொஞ்சம் நம்மளோட பெஸ்ட்டாக வரும், க்ளியராக வரும். இந்த மாதிரி இடத்துல பார்த்தா பார்த்து போகிறது நான் உழட்டி விட்டு கீழே வந்துடும். தெரிஞ்சு வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். பஸ் ஸ்டாப்பா, சரியான வெயிலுங்க. இது என்னடா, இது ரிவர் கிராசிங் மாதிரி இருக்காங்க. ஏங்க, அங்கேயும் ரெண்டு சைடு தண்ணிங்க, இந்த வாய்க்கால் தண்ணின்னு நினைக்கிறேன். இது வாய்க்கால் தண்ணி தானே, இது வாய்க்காலுக்கு போகிற தண்ணிங்க ரெண்டு சைடும். இந்த மாதிரி இவங்களே வந்து போர் போட்டு கிணறுல எடுத்துப்பாங்க வேணுங்கிறத. ஆ, போகும்போது உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்க. ஃபைனலி வந்துட்டோம், அந்த மலை தாங்க செஞ்சேரி மலை. ஓ, இதுதான் என்ட்ரன்ஸா? ஓ, இதுதான் அந்த வியூவா? ஏ, பயங்கரமா இருக்குடா, உள்ள இறக்குடா. ஆனா அப்படி கொண்டு போற வண்டிய எட்டு போடா, என்னடா சொல்ல போறாங்க கூட. அட்வென்ச்சர் பைக் வாங்கி வச்சுட்டு யோசிக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக வரனால அடுத்த பாட்டு போடுறான்னு சொல்லி விட்டேங்க. அடுத்த பாட்டில் வந்து கோயிலுக்குள்ளே போகிறது அந்த பூசாரிட்ட பேசுறதுலாம் நல்லாயிருக்கும் பாருங்க. அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.